Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது பருப்பு உருண்டை குழம்பு தான். இது ரொம்ப ரிச் புரோட்டீன் உள்ள ஒரு குழம்பு. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ரெண்டு தண்ணி விட்டு அலம்பிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். இதை நாம 1 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பருப்பு. ஸோ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் பருப்பு மாத்திரம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் சின்ன பூண்டு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா வடமாவுக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 cup அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு இருக்கும். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதில் நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் எதுவும் காரத்துக்கு சேர்க்கலை. இதில் நான் குழம்புல இருக்க காரமே நமக்கு போதுமானது. இது ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை நீங்கள் ஆவியில் வேக வச்சு போடலாம், இல்லை குழம்புல அப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இன்றைக்கி நாம் இதை பொறிச்சு எடுத்து போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு உருண்டை செய்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் ரெடியானதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் நம்ம இந்த உருண்டைகளை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அது அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 2 tablespoons அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 spoon சோம்பு. சோம்பு பொறிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆனியன் எவ்வளோ சேர்த்தாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த பருப்பு உருண்டைகள் எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் வைக்கல, அதனால் தீஞ்சி போகாமல் நல்ல ஒரு ஈவனான ஒரு கலர் கிடச்சிருக்கு. எல்லா உருண்டைக்கும் ஒரே மாதிரியான ஒரு கலர் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எண்ணெய்லாம் நல்லா வடியட்டும். நம்மளோட வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகணும். ஸோ அந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதுமானது. 2 பெரிய தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நாம் இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் 1/2 spoon அளவுக்கு மஞ்சள் தூள், 1 spoon சில்லி பவுடர், 1/2 spoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1 tablespoon அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா இன்னும் 1 spoon வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டு 2 spoon அளவுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பருப்பு அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணி இதோடு சேர்த்துட்டு இது நல்லா 5 minutes கொதிக்கணும். நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளிலாம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேணும். நீங்கள் இப்போவே புளி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ நல்லா ஒரு 5 minutes ஆனதும் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கெட்டியாக கரைக்காமல் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் கரைச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 minutes கொதிக்கணும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 spoon சோம்பு, 5 முந்திரி, 1/2 முடி தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா புளி வாசனெல்லாம் போயிட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கூட வந்திருக்கு. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக வச்சிடாதீங்க, ஏன்னா பருப்பு உருண்டைகள் போட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஆகிடும். ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. அதுக்காக இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அந்த புளி வாசனை அந்த போட்ட மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நாம் பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இதில் பருப்பு உருண்டைகள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது நாம் ஏன்னா அப்படியே எடுத்து வச்சிடக்கூடாது. அதில் வந்து நம்மளுக்கு அந்த காரம் உப்பு எல்லா டேஸ்ட்டும் அதில் ஏறணும். குழம்போட டேஸ்ட் எல்லாம் பருப்பு உருண்டைக்கு சேரணும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பருப்பு உருண்டையில் சால்ட் இருக்குது. குழம்புல ஜாஸ்தி உப்பு சேர்ந்துட்டால் அது உருண்டையில் சேர்ந்துடும். ஸோ சால்ட்டு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாகி ஒரு மாதிரி சூப்பர் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடலாம். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இது கீ ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு இந்த குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. கூடவே கொஞ்சமாக தக்காளி ரசம் செய்துட்டால் போதுமானது. நம்மளோட லஞ்சுக்கான மெனு ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரிச்சான குழம்பும் கூட. ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. இந்த உருண்டை குழம்பு நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்தும் குழம்புல சேர்த்துக்கலாம். இல்லை உருண்டையாக உருட்டி குழம்புல கூட அப்படியே சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு போட்டோம்னா ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு. நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு ரிச்சான ஒரு க்ரீமி பதத்தில் இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.